இனி வரும் பல்வேறு செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். கும்பகோணம் கோட்டாட்சியர் வீரசாமியின் ஊழியர் விரோத போக்கை கண்டித்து இன்று மாலை கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஏராளமான வருவாய்த்துறை ஊழியர்கள் திரண்டு கோரிக்கை முழங்க கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. மேலும் உடனடியாக அவர் மீது துறை ரீதியிலான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் பணியிட மாற்றம் செய்ய வலியுறுத்தியும் முழக்கமிட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணையில் பிஎஸ்சி படித்துவிட்டு மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவர் கைது செய்யப்பட்டார். திருவள்ளூர் மாவட்ட சுகாதார பணிகள் இணை இயக்குனர் டாக்டர் தயாளன் தலைமையிலான அதிகாரிகள் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பள்ளிப்பட்டு வட்டார வளர்ச்சி அலுவலகம் அருகே செயல்பட்டு வந்த மருத்துவமனையில் பூபாலன் என்ற போலி மருத்துவர் பொதுமக்களுக்கு மருத்துவம் பார்த்து வந்தது தெரியவந்தது. விசாரணையில் அவர் பிஎஸ்சி வரை படித்துவிட்டு சிகிச்சை அளித்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து போலி மருத்துவர் பூபாலனை அதிகாரிகள் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட திருவாலங்காடு, திருத்தணி உள்ளிட்ட பகுதிகளில் பச்சிளங்குழந்தை, சிறுமி உள்ளிட்ட 4 பேர் டெங்கு காய்ச்சலுக்கு உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கையில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி வாடிக்கையாளர் சந்திப்பு கடன் உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டு பயனாளர்களுக்கு கடன் உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், வங்கிகளினால் பொதுமக்கள் பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளனர் என்றும் நாடு வளர்ச்சி அடைவதற்கும் இதுவேதான் காரணம் என்றும் கூறினார். மேலும் இளைஞர்கள் அரசு பணியை மட்டும் நம்பாமல் வங்கியில் கடன் பெற்று தங்கள் வாழ்க்கையை சிறப்பான முறையில் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் குளோபல் யூத் மிஷன் சார்பில் நிலவேம்பு கசாயம் வழங்கப்பட்டது. இங்கு பேருந்து நிறுத்தத்தில் பொதுமக்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் மற்றும் பேருந்து நிறுத்த பயனாளர்களுக்கும் டெங்கு பரவுவதை தடுக்கும் விதமாக குளோபல் யூத் மிஷன் சார்பில் நிலவேம்பு கஷாயம் வழங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் திருசுழி மற்றும் சுற்று வட்டார கிராமங்களில் கனமழை பெய்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் திருசுழி, மரவன் பெருங்குடி, ரெட்டியப்பட்டி, காணாவளக்கு, மண்டபசாலை, கல்லூரணி, பாலச்சி மற்றும் சுற்று வட்டார கிராமங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் விவசாயிகள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதேபோன்று புதுக்கோட்டை மாவட்டம் அருப்புக்கோட்டையில் நல்ல மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே பழுதடைந்த நீர்த்தேக்க தொட்டியினை அகற்ற வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கீழ்பெண்ணாத்தூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட கருங்காலிக்குப்பம் கிராமத்தில் 1969 கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மிகவும் பழுதடைந்த நிலையில் இருக்கிறது. இதனால் அவ்வழியே செல்லும் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் அருகே உள்ள கிணற்றில் புதர் மண்டி கிடப்பதால் பாம்புகள் போன்ற விஷ ஜந்துக்கள் காணப்படுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். எனவே பேரூராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து கிராம மக்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளனர். மகாத்மா காந்தியின் 150வது பிறந்த நாளை ஒட்டி வேலூர் மாவட்டம் சோழிங்கரில் பாஜக சார்பில் பாத யாத்திரை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், சோனியா காந்தி, இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி, ராகுல் காந்தி என்று பெயரிட்டு காந்தியை காங்கிரஸ்காரர்கள் மறக்கடிக்க செய்தார்கள் என கூறினார். மேலும் காந்திஜிக்கு மரியாதை செலுத்தும் வகையில் வரும் தீபாவளி திருநாளில் அனைவரும் கதராடை உடுத்தி மதுவை ஒழிக்க வேண்டி உறுதியெடுத்து திருநாளை கொண்டாட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்த தாண்டான் ஏரிக்கரையில் உயிரிழந்த நிலையில் மூதாட்டி ஒருவரின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. விசாரணையில் அவர் ஜெயங்கொண்டம் மேல் குடியிருப்பை சேர்ந்த முருகேசன் என்பவரின் மனைவி தேவகி என்பது தெரியவந்தது. பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் சைதாப்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையம் எதிரில் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
உயர வளர்ச்சி தடைப்பட்டோருக்கான உலக தினத்தை ஒட்டி தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உயர வளர்ச்சி தடைப்பட்டோருக்கு சிறப்பு வீடு கட்டித்தர வேண்டும், தேசிய அடையாள அட்டை வழங்க வேண்டும், மாத உதவித் தொகையை 5000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்பது இவர்களின் முக்கிய கோரிக்கையாகும். நாகை மாவட்டம் திருக்குவளையில் பேருந்து நிழற்குடை அருகே கொட்டப்படும் குப்பைகளை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கு கொட்டப்படும் குப்பைகளால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதாகவும் இதனால் அங்கு வரும் மாணவ மாணவிகள் உட்பட அனைவரும் கடும் சிரமத்திற்கு ஆளாவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் சுகாதார சீர்கேடு காரணமாக தொற்றுநோய் ஏற்படும் அச்சம் உள்ளதாகவும் அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற 12வது பட்டமளிப்பு விழாவில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். இதில் 162 மாணவர்களுக்கு முனைவர் பட்டமும், 420 மாணவர்களுக்கு ஆய்வு பட்டமும், 4 மாணவர்களுக்கு கல்வியியல் இளங்கலை பட்டமும் என மொத்தம் 10,000-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பாலசுப்பிரமணியன் மற்றும் பல்கலைக்கழக பேராசிரியர்கள், மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 5 வயது சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ள நாயக்கநேரி பகுதியை சேர்ந்தவர் அகிலன். இவருடைய 5 வயது மகன் கிரண்குமார் கடந்த 4 நாட்களாக அதிக காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்தார். இதையடுத்து நாற்றம்பள்ளி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். ஆனால் சிறுவனுக்கு காய்ச்சல் குறையாததால் சேலம் தனியார் மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளித்தனர். இந்த நிலையில் சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. கடலூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். தீபாவளி பண்டிகையை ஒட்டி வசூல் நடைபெற்று வருவதாக வந்த தகவலை தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளர் மெல்வின் ராஜா தலைமையில் 3 ஆய்வாளர்கள் உட்பட 10 பேர் கொண்ட குழுவினர் சோதனையில் ஈடுபட்டனர். எனினும் சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்ட பணம் குறித்த தகவல்கள் ஏதும் வெளியாகவில்லை. புதுக்கோட்டை அருகே உள்ள சுங்கச்சாவடியில் சுங்க பணம் செலுத்துவதில் ஏற்பட்ட பிரச்சினையில் நாம் தமிழர் பிரமுகரை சுங்க ஊழியர்கள் தாக்கியதை கண்டித்தும் அவர்களை உடனடியாக கைது செய்து கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தியும் 300-க்கும் மேற்பட்டோர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். அப்போது போலீசாருக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுகாதார சீர்கேட்டுடன் இருந்த விசைத்தறி கூடங்கள் மற்றும் கடைகளுக்கு பொதட்டூர்பேட்டை பேரூராட்சி நிர்வாகம் 32,000 ரூபாய் அபராதம் விதித்தது. பொதட்டூர்பேட்டை பேரூராட்சியில் டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் உள்ளிட்டோர் தூய்மை பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பேரூராட்சி செயல் அலுவலர் ரவி தலைமையில் விசைத்தறி கூடங்கள், உணவு விடுதிகள் மற்றும் வீடுகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அப்போது சுகாதார சீர்கேடுடன் இருந்த இடங்களுக்கு அதிகாரிகள் அபராதம் விதித்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சார்பில் விவசாயிகளுக்கு உர பயன்பாடு குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் திட்டக்குடி, வேப்பூர், விருதாச்சலம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 300-க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். இந்த முகாமில் விவசாயிகள் பயிர்களுக்கு உரம் எவ்வாறு பயன்படுத்துவது, பூச்சி தாக்குதல் குறைவதற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய வழிமுறைகள், மண் சத்து பெறுவதற்கு எந்த விதமாக உரங்களை பயன்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் விவசாயிகளுக்கு வேளாண் துறை அதிகாரிகள் பயிற்சி கொடுத்தனர். இந்த பயிற்சி தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததாக விவசாயிகள் தெரிவித்தனர். இத்துடன் இச்செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.